we are having Tarun Krishna as a technical champion. So Tarun Krishna, we find the land mana porabina, load a deformation diagram. So load deformation diagram of Tarina, it will be like this. Linearly related. Load and deformation are directly proportional. So yeah, when you want to give the proportionality, you have to put the constant. So the constant we are adding now, கான்ஸ்டன்ட் யார் அப்படின்னா அவன் பேசா ஸ்டிக்னஸ் அவன் யூனிட் என்னன்னா இன்டர் பர் மீட்டர். சரியா? இப்போ டிஃபரன்ஸ் ஸ்டிக்னஸ்னா இது ரேஷியோ லோட் பை டிஃப்ளெக்ஷன், லோட் பர் டிஃபார்மேஷன் சொல்லலாம். ஸோ இந்த கிராஃபிக்கலாக நம்ம சொன்னோம்னு ஆசைப்பட்டோம்னா இட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த லோட் டிஃபார்மேஷன் டயக்ராம். வாட் இஸ் தி ஸ்டிக்னஸ்? இட் இஸ் த slope of the load deformation diagram. இது graphical-ஆ, இது formula, mathematical-ஆ. Physical-ஆ, அப்படி என்ன புரியுது அப்படின்னா stiffness. அப்படின்னா physical-ஆ என்ன புரியுது அப்படின்னா stiffness is inversely proportional to the deformation. This is the property against deformation. So, if you have a deformation, what do you mean? If you have a deformation, it is a resistance to deformation. Okay? So, that is physical, that is what we call the resistance. Mathematical, load by deflection hai. Graphical slope of the loaded deformation diagram. சரி, அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா graph-ல whenever you are observing the graph, graph-ல ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். என்ன? ஒண்ணு slope, இன்னொன்னு area. இப்ப area load and deformation diagram அப்படி எல்லாத்தையும் கேட்டு strain energy what the area of load and deformation diagram அப்படி எல்லாத்தையும் கேட்டு strain energy என்ன கேக்குறேன்னா எலாஸ்டிக் லிமிட்டுக்கு கவனிங்க, எலாஸ்டிக் லிமிட்டுக்கு கீழே உள்ள ஏரியா. அதே போல இந்த ஏரியா லோட் டிஃபார்மேஷன் டயக்ராம் அப் டு த ஃப்ராக்சர் பாயிண்ட். இட் இஸ் டஃப்னஸ். சரியா? இன்னும் சென்னை தான் இன்ன வரைக்கும் சரி கவனிங்க, லிசன் 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 பேசுறீங்கன்னா தப்பி கவனிங்க பாரு. பேசுனா எனக்கு பிரெயின் தான் தவிர ஒண்ணுமே எடுத்து போக முடியாது. கொஞ்சம் பாரு, கொஞ்சம் பாரு, புரியுதோ புரியலையோ டசன்ட் மேட்டர். ஆனா பார்க்கறத மட்டும் நிறுத்தாது. சரியா? பக்கத்துல அந்த நண்பன் வந்து உங்க கூடயே தான் இருப்பான். மேபி ஒன் மோர் இயர் ஒன் ஹாஃப் இயர்ஸ் எவ்வளவு லவ் பண்ணுமோ லவ் பண்ணிக்கலாம். ஆனா ஆஃப்டர் ஃபைவ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பே இருக்காது. சரியா? டைரக்டா. ஸோ இப்போ நம்ம என்னன்னா ஏரியா அண்டர் லோட் டிஃபார்மேஷன் டயக்ராம் நம்ம பார்க்குறோம். அப்படி எல்லாம் செய்யணும்னா இட் இஸ் அ ரெசிலியன்ஸ் அப் டு ஃப்ராக்சர் பாயிண்ட்னா this toughness. This is toughness. This is resilience. So defining resilience, what do you define from India? Physical. It is the amount of strain energy. Energy is the amount of strain energy. It is the amount of strain energy stored in your body.
ரெசிலியன்ஸ்னா நீ எலாஸ்டிக் லிமிட்ன்ற பாயிண்ட் ஞாபகம் ரெசிலியன்ஸ்னா மனசு ஞாபகம் இட் இஸ் அ ஸ்ட்ரெயின் எனர்ஜி அதேதான் சூப்பர் இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். தேங்க்யூ.